வணக்கம் மாணவர்களே, தரம் பத்து மாணவர்களுக்கான மறுமலர்ச்சி கால ஓவியர்களுடைய படைப்புகளை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே மறுமலர்ச்சி கால ஓவியர்கள் வரிசையிலே நாங்கள் லியானார்டோ டா வின்சி அவர்களுடைய படைப்புகளை பற்றி இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இவர் மறுமலர்ச்சி காலத்தினுடைய உன்னதமான படைப்பாளிகளில் ஒருவராக இருக்கின்றார். இவர் கிறிஸ்துவுக்கு பின் 1452 ஏப்ரல் மாதம் 15 இத்தாலியின் புளோரன்ஸ் நகரத்திலே வின்சி என்ற சிறிய கிராமத்திலே பிறந்தார். விராச்சியோ என்ற ஓவியரிடம் இவர் ஓவியம் பயின்றிருக்கின்றார். ஓவியக்கலை மட்டுமல்லாது சங்கீதம், பொறியியல், கட்டட நிர்மாணம், புதிய நிர்மாணங்களை அமைத்தல் போன்ற பல்வேறுபட்ட துறைகளிலே சிறந்த ஒரு புலமையாளராக இவர் விளங்கியிருக்கின்றார். இவருடைய ஓவியத்துறை சார் படைப்புகளிலே இங்கே எமக்கு தரப்பட்டிருக்கிறது 3 படைப்புகள் எமது பாடப்பிறப்பிலே தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பாறை மேல் கன்னி, இறுதி ராப்போசனம், மொனாலிசா ஆகிய 3 படைப்புகள் பற்றியும் நாங்கள் இன்று பார்ப்போம். பாறைமேல் கன்னி என்ற இந்த படைப்பை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த படைப்பை நாங்கள் பார்க்கின்ற போது கன்னி மெரியாளும் இரு பாலர்களும் காணப்படுகின்றனர். கன்னி மெரியாளுக்கு அருகிலே இரு பாலர்களும் ஒரு தேவதூதனும் மலைக்கு மேலுள்ள ஒரு காட்சி இதனை பிரதிபலிக்கிறது. முக்கோண மாதிரியின்படி இந்த படம் அமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு முக்கோணத்துக்குள்ளே இந்த உருவங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை உங்களுக்கு தெளிவாக புலப்படும். கன்னி மரியாளுடைய முகத்திலே காருண்யம் தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. பாலகர்களின் மென்மை என்பவற்றை ஓவிய சிறப்பாக வெளிப்படுத்தியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பின்னணியிலே தாவரங்கள் பல வடிவங்களிலே இங்கே மலை வடிவங்கள் காட்டப்பட்டிருக்கிறது. தூரத்திலே காணக்கூடிய வகையிலே பூமியை சிறப்பாக சித்தரித்து காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது தூரதரிசனம் சிறப்பாக காட்டப்பட்டிருக்கிறதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஒளிநிழல் இங்கே சிறப்பாக வெளிக்காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஓவியத்திலே பிரயோகிக்கப்பட்டிருக்கின்ற நுட்ப முறை அவரது அதாவது ஓவியத்துறை சார்ந்த முதிர்ச்சியை எடுத்து காட்டுகிறது. கன்னி மரியாளதும் பாலகர்களின் முகத்திலே ஒளி காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். இவரது வர்ண தீட்டல் முறையானது கியூரோஸ்கியூரோ எனப்படுகின்ற ஒளிநிழல் பயன்படுத்துகின்ற ஒரு முறையை இங்கே பிரயோகித்திருக்கின்றார். இருளான வர்ணங்கள் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. மண்ணிறத்தை பல விதத்திலே வர்ண பேதங்கள் காட்டி இங்கே காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். மாணவர்களே, இந்த ஓவியம் தற்போது லண்டன் நகரில் இருக்கின்ற நூதன சாலையிலே வைக்கப்பட்டிருப்பது முக்கியமான ஒரு விடயமாக உள்ளது. அந்த வகையிலே இந்த ஓவியம் தொடர்பாக நீங்கள் இந்த தகவல்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற ஓவியம் இறுதி ராப்போசனம். இது கிறிஸ்தவர்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒரு படைப்பாக இருக்கின்றது. ஜேசுபிரான் தன்னுடைய இறுதி இராப்போசனத்தை உண்ணுகின்ற, அதாவது ஜேசுபிரான் தனது சீடர்களுடன் இராப்போசனம் அருந்துகின்ற ஒரு காட்சி இங்கே காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இது சிறந்த படைப்பாக இருக்கின்றது. மிலானைச் சேர்ந்த மெரியடெலா கிரான்சி டெமினிக்கன் துறவிகளுடைய இல்லத்திலே டெம்பரா முறையிலே, அதாவது உலர் சார்ந்த முறையிலே இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கின்ற இடத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். மிலானைச் சேர்ந்த மெரியடெலா கிரசி டொமினிக்கன் துறவிகளுடைய இல்லச் சுவரிலே இது காணப்படுகின்றது. உணர்வுபூர்வமான இந்த சித்திரம் மத்தியிலே பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் ஜேசுபிரான் காணப்படுகின்றார். இருபுறத்திலும் பன்னிரு, அதாவது அபியஸ்தலர்கள் என்று சொல்லப்படும், அதாவது அவருடைய சீடர்கள் காட்டப்பட்டிருக்கிறார்கள். ஜேசுபிரானை காட்டி கொடுத்த ஜூதாஸ் என்ற சீடன் தன்னுடைய முகத்திலே, அவனுடைய முகத்திலே குற்ற உணர்வு வெளிப்படுகின்ற வகையிலே இந்த ஓவியம் தீட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஓவியமும் கியூரோஸ்கியூரோ என்ற அந்த ஒளிநிழல் நுட்ப முறை சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஜேசுநாதருக்கு ஒளி பொருந்தியதாக காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். இருண்ட வர்ணங்கள் இங்கே அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கபில வர்ணத்தினுடைய பல்வேறுபட்ட நிறத்திணிவுகள், அதாவது வர்ண சாயல் இங்கே சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முப்பரிமாண இயல்பு, தூரதரிசன இயல்பு என்பன இந்த ஓவியத்தில் மிகவும் சிறப்பாக காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். சரிமானவர்கள், இந்த ஓவியம் தொடர்பான தகவல்களை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
தொடர்ந்தும் அடுத்த ஓவியம், அதாவது லியானார்டோ வின்சியினுடைய அடுத்த படைப்பு மொனாலிசா. இந்த பெயரை நீங்கள் பல இடங்களிலே அறிந்திருப்பீர்கள். லியானார்டோ வின்சியினுடைய புகழ்பெற்ற ஓவியங்களில் ஒன்றாக இந்த மொனாலிசா ஓவியம் காணப்படுகிறது. தற்போது மொனாலிசா ஓவியமானது பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற லூவர் நூதன சாலையிலே மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஓவியமானது பொப்பர் என்ற வகை பலகையில் எண்ணெய் வர்ணம், அதாவது தைல வர்ணம் என்று சொல்லலாம், அல்லது ஓயில் பெயிண்ட் என்று சொல்லலாம், அந்த தைல வர்ணத்தினாலே வரையப்பட்டிருக்கின்றது. பிரான்சிஸ்கோ ஜியாகொண்டா என்ற வணிகனுடைய மனைவியினுடைய போர்ட்ரைட், அதாவது மெய்யுரு என்று இது இந்த ஓவியம் சுட்டப்படுகிறது, அதாவது கூறப்படுகிறது. இவ்வோவியத்தினுடைய தன்மைகளை பார்க்கின்ற போது சிறப்பான முறையிலே தூரதர்சனம் காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். என்ன இலக்காட்சியினுடைய தூரம் இங்கு சிறப்பாக காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். முகம், மார்பு, கைகள் என்ற பகுதிகள் சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த மொனாலிசாவினுடைய புன்னகை, மர்ம புன்னகை என்று உலகம் போற்றுகின்ற வகையில் இருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மாணவர்களே, இந்த மென்மையான புன்னகை சிறப்பான ஒரு வெளிப்பாடாக போற்றப்படுகிறது. எனவே லியானார்டோ வின்சியினுடைய படைப்புகளை நாங்கள் அவதானிக்க வேண்டும். ஒவ்வொரு படைப்புகள் தொடர்பாகவும் இதனுடைய சிறப்புகள், ஓவியங்கள் எங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற தகவல்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன ஊடகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எங்கு வரையப்பட்டுள்ளது என்ற தகவல்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இந்த வீடியோவை பார்த்து தொடர்ந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.